விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் சர்வீஸ். இங்கே டெஸ்க்டாப் லேப்டாப் சம்மந்தமான எல்லா அக்சசரிஸும் கிடைக்குது. பிரிண்டர்ஸ், சுவிச்சஸ் ரவுட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க்கிங் ப்ராடக்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க, அதுவும் ஆன்லைன் ப்ரைஸில். இவங்களோட சர்வீஸ் உங்களுக்கு வேணும், உங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கான்டெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. விசிஎஸ் விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் சர்வீஸ், போரூர், சென்னை. கேஜிஎஃப் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கண்டிப்பாக கேஜிஎஃப் அப்படிங்கிற படத்தை பார்த்துருப்பாங்க, பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கேள்வியாவது போட்டிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட பார்ட் 2 வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்போ வரப்போகுது அப்படின்னா April 14. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப பயங்கரமாக அலப்பறையெல்லாம் பண்ணல, அமைதியாக பாட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, அதுவும் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் KGF 2 அதோட சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சாங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பிரேக்அப் பண்ண போகிறோம். அந்த பாட்டு KGF ஏன் நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, KGF படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ நம்ம அதை பற்றி பிடிச்சி பிரிஞ்சு நம்ம அதை பேசினோம், அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த நேரத்தில் KGF பற்றி அதிகளோட பேசின யூடியூப் சேனல் நம்மளோட தான். அதனால என்னமோ தொடர்ச்சியாக வந்து ப்ரோ KGF 2 சாங் வந்துருக்கு, சீக்கிரம் அதை பற்றி பிரேக்அப் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எப்படி ப்ரோ உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க. என்னை ஃபாலோ பண்ண அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கீழே இருக்குது, ஃபாலோ பண்ணி உங்களோட விருப்பமான விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணலாம். அது கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா நான் அதை கூட வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். வாங்க பிரேக் ஆஃப் பண்ணலாம் KGF 2 சாங். அவன் குறுக்க போயிடாதீங்க சார். கேஜிஎஃப் 1 பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எண்டில் வந்து வில்லனோட கழுத்தை வந்து பீஸா ஹீரோ வந்து கட் பண்ணிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு பயந்தாங்கொழி மக்கள், கட்டுப்படுத்தப்பட்ட மக்கள். ஸோ அவங்க பெருசாக வெகுண்டு எழுந்து சண்டை போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை. ராக்கி வந்து அந்த வில்லனோட கழுத்து வந்து கட் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு அந்த சேரில் உட்காந்துருப்பாப்புல, அப்போ அந்த அந்த வில்லனோட ஆர்மி வந்து அந்த கன்னை வச்சுட்டு ராக்கியை டுவர்ட்ஸ் ராக்கியை நோக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் கேள்வி, மக்கள் ரொம்ப இது நோக்கி பார்த்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த பாட்டு ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன விஷயம் முடிஞ்சோ அதோட லீட்லேருந்து ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பயந்த மக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான் இந்த ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு மக்களே பதில் சொல்கிற மாதிரி தான், அப்போ நின்றுட்டு ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி. ஆமாம், நாங்கள் வந்து பயந்தாங்க வந்து எங்கள் உயிரெலாம் அநியாயமாக போயிட்டுருந்துச்சு, ஏன் போகுதுன்னு தெரியாமல் எங்கள் உயிரெலாம் போயிட்டுருந்துச்சு. ஸோ அப்போலாம் நாங்கள் பயந்துட்டு தான் இருந்தோம், ஆனால் எங்களுக்குள்ளேயும் ஒரு 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 வெறி வந்துருச்சு. அது என்ன காரணம் அப்படின்னா, அப்போ புருஷன் நின்றுட்டு ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி, இவன் எங்களை கொடூரமாக கொன்னவனை எங்கள் கண்ணு முன்னாடியே கொன்னான். ஸோ அதை நேரில் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு பயங்கரமான தைரியம் தன்னம்பிக்கையும் வந்துருச்சு. ஸோ நாங்கள் பின்னாடி நிற்போம் அப்படின்னு சொல்கிறாப்புல, அப்படி சொல்கிற அந்த நபர் வழக்கம் போல் கேஜிஎஃப் அப்படின்னா பில்டப் தான், பொருந்துற பில்டப். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் அவனு சொல்கிறேன், நீங்கள் மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். கூஸ்பம்ஸ். ஸோ கேஜி ஃபோன்லேயே வந்து இடையில அந்த கதை சொல்கிற நபர் வந்து சில வருஷங்கள் முன்னாடி போய் கதை சொல்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அடிமை இல்லை தலைவன் அப்படின்னு ஸ்டேஷனுக்குள்ளேருந்து மக்கள்லாம் கத்துவாங்க. ஸோ ஊருக்குள்ளே இருக்க மக்களே வந்து ராக்கியை வந்து ஒரு தலைவனை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அங்கே இருக்க மக்கள் KGF-ல இருக்க மக்கள் அவரை தலைவனாக ஏற்றுக்காமல் ஊரில் இருக்க மக்கள் அவரை தலைவனாக ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மக்கள் ராக்கியை தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டோட விஷுவலில் ப்ரூவ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ராக்கி பாயோட பயங்கரமான ஆயுதம் என்ன அப்படின்னா, அவர் என்ன தான் கன்னெல்லாம் வச்சு கத்தியெல்லாம் வச்சு கட் பண்ணாலும் அவரோட பயங்கரமான ஆயுதம் சுத்தி. எஸ், அந்த ஹேமர் சீன் KGF 1 நம்ம மறக்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு பயங்கரமான சீன் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு புயலே உருவாகி சார். KGF 1 பார்த்தீங்கன்னா, KGF 1 பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் முடியாது, ரொம்ப வதங்கி வத்தி போயிருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கூட ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த KGF 2 இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் ஓரளவுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, அதையும் தாண்டி ரொம்ப உற்சாகமாக வேலை செய்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே யாருமே யாரையுமே பயங்கரமாக கட்டுப்படுத்தி நீ வேலை செய்யி இல்லாட்டி உனக்கு கொண்டுருமே அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது. இந்த கூட்டத்தோட தலைவன் ராக்கி அவனுமே மக்கள் கூட சேர்ந்து ஒரு 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 தொழிலாளியாக வேலை செய்கிறாப்புல. ஸோ அதனால என்னமோ மக்கள் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக அவர் கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அது ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, எஸ் ராக்கி அந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்கு பயங்கரமான வேலைகள்லாம் செய்கிறாரு, ஐ மீன் ப்ராப்பர் டெக்னீஷியன்ஸோடு சேர்ந்து வேலை செய்கிறப்பல. ஸோ அதுலேருந்தே தெரியுது மக்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, KGF-க்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஐ மீன் ராக்கி மக்களை உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சார், ஐ மீன் அவருக்கு தேவையான நபர்களை. KGF 1-ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கண்ட்ரோல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஒரு ஒரு புது நபர் உள்ளே வரவே முடியாது. KGF டெவலப் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான வேலைகளை ராக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல.
நீங்கள் அதிகமாக தமிழ் பாடல்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். எஸ் ஒரு பாட்டு பயங்கர இன்த்துவாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா எஸ் பசங்க கோரஸாக பாடுறது. இப்போ அந்த அண்ணாத்த படத்தில் கூட இன்ட்ரோ சாங் வந்து பசங்க பாடி தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி விஜய் சாரோட பாட்டு ஒரு படத்தில் அது என்ன அச்சு காலி பொண்ணு தில்லு தில்னு ஒரு பையன் பாடி ஆரம்பிப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி பசங்க பாடி ஆரம்பிக்கிற பாட்டு அடிச்சிக்க முடியாது, அந்த கோரஸ் அந்த ஃபீலே வேறு. ஸோ அதே மாதிரி இந்த பாட்டிலையுமே குட்டி பசங்க வந்து ராக்கி ராக்கி ராக்கின்னு என்ஜாய் பண்ணி கத்துறாங்க. ஸோ அதுலேயே இந்த பாட்டு வேறு லெவலில் இருக்குது. இன்னும் ஃப்ராங்காகவே சொல்லணும் அப்படின்னா ராக்கியை மக்கள் அங்கே இருக்க மக்கள் மனித புனிதராக பார்க்குறாங்க. ப்ரோ எனக்கு புரியல, அதுபடி மனித புனிதராக பார்ப்பாங்க. அவர் என்ன இருந்தாலும் ராக்கி தானே, இவர் இவ்வளோ பயங்கரமான வேலைகள் செய்கிறவர் தானே அப்படின்னா அப்படி கிடையாது. மனுஷங்க எப்போ ஒரு தலைவனை மனசார தலைவனை ஏற்றுக்குவாங்க அப்படின்னா அவன் அவங்க கூட அவங்களோட வாழ்க்கை முறையை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட வாழ ஆரம்பிக்கிறப்ப தான் மக்கள் முழுசாக மனசார ஏற்றுக்குவாங்க. தலைவன் அப்படிங்கிறவன் தங்களில் ஒருத்தவன் அப்படிங்கிற ஃபீல் எப்போ வரும் அப்படின்னா அந்த தலைவன் மக்கள் கூட சேர்ந்து இயந்து வாழ்கிறப்ப தான். ஸோ அந்த வாழ்க்கையை ராக்கி வாழ ஆரம்பிச்சாப்பில் சேர்ந்து உட்காந்து மக்கள் கூட சாப்பிட்றாரு. ஸோ அந்த வகையில் மக்கள் ராக்கியை முழுசாக மனசார தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க. கேஜிஎஃப் ஒன்ல ஒரு கொடூரமான சீன் இருக்கும். என்ன அப்படின்னா எஸ் அந்த வெள்ளை கோட்டை தாண்டி அந்த பால் போயிடும், சின்ன பையன் எடுக்க போவான், அந்த அம்மா மனசு தாங்காது. ஸோ அவங்களும் ஓடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே போட்டு தள்ளிடுவாங்க. ரொம்பவே பதப்பதிக்கிற சீன், இப்படி ஒரு சீன் எடுத்து வச்சிருக்காங்க, குழந்தைய கொடுற மாதிரியான ஒரு காட்சி இந்த படத்தில் இருக்கு அப்படின்னு தோணும். அதை தாண்டி ஹீரோ இந்த காட்சியை இதை இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கானே, இதுக்கப்புறம் எதுக்குறா ஹீரோ அப்படின்லாம் மக்களுக்கு தோணும். ஆனால் ராக்கி வந்து அந்த இடத்துல கண்ட்ரோலாக இருப்பான், பொறுமை மீறிட மாட்டான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராக்கி அப்படிங்கிற வந்து டக்குன்னு உணர்ச்சிப்படுற ஆள் கிடையாது. அவன் லாங் டேர்ம் கோல் தொலைநோக்கு பார்வை வச்சு இயங்குறவன். ஏன்னா அந்த இடத்துல ராக்கி கோவப்பட்டிருந்தா அப்படின்னா மிஞ்சி போனால் ரெண்டு மூணு ரவுடிங்களை அடிச்சு போட்டிருக்கலாம், ஆனால் அங்கேயே ராக்கியை போட்டு தெளிப்பானுங்க. ஸோ ராக்கி அங்கே அமைதியாக இருந்தனால தான் அவனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்தையே கைப்பற்ற முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மாற்றமே அவனால் கொண்டு வர முடிஞ்சு. அந்த வெள்ளக்கோட்டை தாண்டினாலே ஆபத்து உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலைமை தாண்டி அங்கே அந்த கோட்டை தாண்டதுக்கப்புறம் அந்த பால் எடுத்து ஒரு பையன் பார்த்துட்டு சிரிக்கிறான், அந்த அம்மாவை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னா அது உணர்ச்சிப்படாத ராக்கியோட குணத்தால் உருவான மாற்றம். ப்ரோ உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரே டோட் இது மட்டும் அளவு சொல்லுங்கள், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ராக்கி வந்து அந்த இடத்தையே பிடிச்சிட்டான், அப்புறம் அந்த ஹீரோயின் நம்ம மட்டும் சோகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களை ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணுது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். ராக்கி அந்த இடத்த கைப்பற்றிட்டான், நேராக வந்து அந்த இடத்த பிடிக்கல. ராக்கி அங்கே போகிறதுக்கு எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களோட மோட்டோ என்ன, எப்படியாவது கேஜிஎஃப் பிடிக்கணும் அப்படிங்கிறதான். அதில் அந்த அந்த படிநிலைகள் அந்த லேயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இருக்க ஒவ்வொருத்தரும் பயங்கரமான ஆளாக இருப்போம். ஒருத்தன் வந்து பயங்கரமான அடியாளர்களை வச்சிருப்பான், ஒருத்தர் வந்து பயங்கர செல்வம் நிறைந்த ஆளாக இருப்பான், இன்னொருத்தன் வந்து பொலிட்டிக்கலில் பயங்கரமான ஆளாக இருப்பான். ஸோ இவனுங்களெல்லாம் தாண்டி ராக்கி அந்த இடத்த பிடிச்சி அந்த மக்கள் அங்கே இருக்க மக்களோட மனசையும் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கும். ஸோ அதை தாண்டி அரசாங்கத்தை ஏற்று ராக்கி இவ்வளோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அவனோட உயிருக்கு எந்தளவுக்கு ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா ஒரு வெள்ளந்தி கிடையாது, சாதாரண குடும்பம் கிடையாது, அதுவுமே ஒரு பயங்கரமான ரவுடி குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான். ஸோ அதுக்கு தெரியும் ராக்கியோட உயிருக்கு எந்தளவுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு. ஸோ தான் மனசார லவ் பண்ணுற தன்னோட காதலன் என்ன தான் வளர்ந்துனாலும் என்ன தான் மக்களுக்கு பயங்கரமாக உதவி பண்ணாலும் அவனோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறப்ப அதனால் முதல்ல பாதிக்கப்பட போகிறது இந்த பொண்ணு தான். ஸோ அதனால தான் அந்த பொண்ணு ஸ்டில் சோகமாக இருக்குது. சரி ஓகே ப்ரோ, இந்த கேள்வி நான் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சே இருந்தாலும் கேட்குறேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன ப்ரோ இருக்கும், இந்த பாட்டை வச்சாலும் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னா எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சகாப்தங்கள் எப்போ சகாப்தமாக இருக்கும் அப்படின்னா ஒன்று அந்த புகழோட உச்சியில் இருக்கப்போ அப்படியே அப்படியே போயிடணும். ஸோ அப்போ அந்த புகழ் அப்படியே நினச்சி நிற்கும். உதாரணத்துக்கு தமிழ் சினிமாவிலே பல பேர் நம்ம இயல்பு வாழ்க்கையிலே சொல்லலாம். அதை தாண்டி அவங்க காணாமல் போயிட்டாங்க, அங்கே இல்லை, அவங்க ஆப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, அந்த புகழின் உச்சிக்கு போகிறப்ப ஆப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாலுமே ஓகே, அவங்க இல்லை அப்படின்னாலுமே அந்த புகழ் அப்படியே நிற்கும். ஸோ இந்த ரெண்டு டைப்பில் ஏதாவது ஒன்று தான் ராக்கிக்கு நடக்கும். ஸோ எஸ் பார்ப்போம், இன்னும் ஒரு 20 நாள் தானே. ஸோ பார்ப்போம், நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எந்த படத்துக்கு டிக்கெட் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறது அப்படின்னு நான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பாட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு மெய்சிலிருப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எத்தனை தடவை கேட்டேன் அப்படின்னு கவுண்ட் எனக்கே தெரியல. அதை தாண்டி நான் ரீல்ஸுமே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தாண்டி விலாக் சேனல் ஒன்று வச்சிருக்கேன். அதையும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். சேனலோட வீடியோ வந்துருக்கு, வேணா அந்த சேனல் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அந்த சேனலோட கமெண்ட் செக்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாய். ஹூ இஸ் திஸ் காய்?